அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் வசிய மருந்து உடலில் இருப்பதை கண்டறியும் முறைகளை பற்றி பார்த்தோம் அதில் சில நபர்கள் அதற்கான தீர்வுகளைப் பற்றி கேட்டிருந்தார்கள் அதற்கு முன்பு சித்தர்களை தியானம் செய்து பகுதிக்கு செல்வோம் ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக போன பதிவில் உள்ளது போல் மூலிகைகளை கையில் ஊற்றி பார்த்து அது உறைந்தால் நம் முன்னோர்கள் மருந்து எடுக்கும் நபர் ஒருவர் இருப்பார்கள் அவர்களிடம் சென்று அதை சரி செய்து கொள்வார்கள் சில நபர்கள் கேட்டிருந்தார்கள் மருந்து என் உடலில் இருந்து நீங்கிவிட்டன என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது அதை பற்றி கூறுங்கள் என்று கேட்டிருந்தார்கள் மருந்து எடுக்கும் நபர் நம் உடலில் உள்ள மருந்தை நம் கண்முன்னே காண்பித்து விடுவார்கள் வசிய மருந்து வைப்பது ஒரு தவறான செயல் யாரும் இந்த தவறான செயலில் ஈடுபடாதீர்கள் வினை விதித்தவன் வினையறுப்பான் தினை விதித்தவன் தினையறுப்பான் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் சரி இனி அதற்கான மூலிகைகளை பற்றி பார்ப்போம் இந்த மூலிகைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இது சித்தர் கூறியது தான் அப்படி மருந்து உங்கள் உடலில் இருப்பது தெரிய வந்தால் மருந்து எடுக்கும் நபர்களிடம் சென்று எடுத்துவிடுங்கள் உங்கள் கண்முன்னை காண்பிப்பார்கள் அந்த மருந்தானது நல்ல மிளகு போல் உருண்டையாக இருக்குமாம் சில நாட்கள் கழிக்க கழிக்க அதில் முடி முளைக்குமாம் சரி இனி மூலிகையே பார்ப்போம் இழுப்பு மரத்தினால் செய்யப்பட்ட படி வேண்டும் படி என்றால் கால்பிடி அறப்பிடி என பகுதியில் அரிசி அளப்பார்கள் அதேபோல் இழுப்பு மரம் மூலம் செய்யப்பட்ட படி வேண்டும் அடுத்து கையேந்தி குலை அதாவது கையேந்தி கொலை என்றால் கர்சலாங்கண்ணி கர்சலாங்கண்ணி இலை பச்சையாக வேண்டும் அடுத்து ஒரு எலுமிச்சை பழம் வேண்டும் இனி செய்முறையை பார்ப்போம் இதை காலை சூரிய உதயத்திற்கு முன்பு கொடுக்க வேண்டும் இந்த சாறு குடித்தால் வாந்தி வரும் வாந்தி வந்தாலே உங்கள் உடலில் உள்ள மருந்துகள் அதன் மூலம் வெளிவரும் வாந்தி அதிகமாக இருந்தால் பச்சரிசி மற்றும் பருப்பு பச்சரிசி மற்றும் பருப்பு சேர்த்து கஞ்சி போல் வடித்து சாப்பிடலாம் வாந்தி நிற்கும் பொதுவாக நம் சித்திரவுலகப் பகுதியில் கூறும் மூலிகள் அனைத்தும் உபயோகித்ததுதான் ஆனால் இந்த மூலிகைகள் உபயோகிக்கப்படவில்லை அதனால் நீங்கள் மருந்து எடுக்கும் நபரிடம் சென்று அதை நீக்குங்கள் மேலும் நான் ஒரு தகவலை கூறுகிறேன் உங்கள் குடலை சுத்தமாக வைத்து மேலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த தகவல் உங்களுக்கு உபயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் அடுத்தோர் நல்ல பதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்